வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசை பார்த்து ரங்கசாமி அரசு பயப்படுகிறது. வைத்தியலிங்கம் எம்பி விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் செலவை மத்திய அரசு ஏற்க வேண்டும். பாராளுமன்றத்தில் எம்பி செல்வகணபதி வலியுறுத்தல். வில்லியனூரில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெயர் சேர்த்தல் திருத்தம் முகாம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று தேர்தல் நேரத்தில் கூறிய மோடி தற்போது புதுச்சேரியை வஸ்டாக மாற்றி வருகிறார். ரங்கசாமி தலைமையிலான அரசு மத்திய அரசிடம் தேவையான நிதியை தட்டி கேட்கவும் அஞ்சுகிறது என வைத்தியலிங்கம் எம்பி பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வந்த மழையால் விவசாய நிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளது என்றும், சாலைகளும் பழுதடைந்து உள்ளது, கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களின் குடிசைகளும் சேதமடைந்தது, ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் வெள்ள நிவாரண நிதியாக புதுச்சேரிக்கு 500 கோடி ரூபாய் தேவை என்றுதான் கோரிக்கை வைத்ததாகவும், அதற்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக தனக்கு பதில் கிடைத்ததாகவும் கூறிய வைத்தியலிங்கம், புதுச்சேரி அரசு 300 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்ட நிலையில் மத்திய அரசு வெறும் 5 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாற்றி உள்ளது என்று குற்றம் சாட்டினார். ரங்கசாமி தலைமையிலான அரசு மத்திய அரசை கண்டு பயப்படுகிறது என்றும், மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதியை தட்டி கேட்கவும் தயங்குகிறது, கெஞ்சி கேட்கவும் தயங்குகிறது என்று கூறிய வைத்தியலிங்கம், புத்தாண்டு கொண்டாட்டத்தில் முழுவதும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, விழா முக்கியம்தான், ஆனால் அதைவிட மனித உயிர்களும் முக்கியம், வைரஸ் பரவி வருவதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் நேரத்தில் புதுவைக்கு வருகை புரிந்த மோடி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியை பெஸ்டாக மாற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது மாநில வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் வஸ்டாக ஆக்கி வருகிறார் என்றும், மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி அரசு பயப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் திட்டங்களை நிறைவேற்ற காங்கிரஸ் ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்று தெரிவித்த அவர், இதுவரை ரங்கசாமி தலைமையிலான அரசு புதுச்சேரி மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து மத்திய அரசுக்கு எந்தவித கடிதங்களும் எழுதவில்லை, நேரில் சென்றும் வலியுறுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம், தற்போது தலைமை செயலர் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். கூட்டுறவோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற ரங்கசாமி அவருடைய ஆட்சியானது தட்டி கேட்கக்கூடிய நிலையிலே இல்லாமல் பயந்து கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காரணத்தினாலே புதுவை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை என்பது தான் இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் தட்டி கேட்பதற்கும் தயங்குகின்றது, கெஞ்சி கேட்பதற்கும் தயங்குகின்றது. இதன் காரணமாக மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதுவை விமான நிலைய விரிவாக்கம் பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தும் செலவுகளுக்கு மத்திய அரசு உதவிட வேண்டும் என்று மாநிலங்களவையில் புதுவை மாநில பாரதிய ஜனதா எம்பி செல்வகணபதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு தேவைப்படும் நிலங்களை கையகப்படுத்தும் போது ஏற்படும் அனைத்து செலவுகளுக்குமான நிதியை மத்திய அரசு கொடுத்து உதவிட வேண்டும் என்று மாநிலங்களவை எம்பி செல்வகணபதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் அவர் பேசும்போது, புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது காலத்தின் தேவை என்றும், இதற்காக தமிழக அரசிடமிருந்து சுமார் 368 ஏக்கர் நிலத்தையும் புதுச்சேரி அரசிடமிருந்து 57.5 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார். கடும் நிதி நெருக்கடியில் புதுச்சேரி அரசு இருப்பதால் இதற்கான அனைத்து செலவுகளையும் சமாளிக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூர், கோழிக்கோடு, ராஜமுந்திரி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களுக்கு விமானங்களை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மத்திய விமான போக்குவரத்துறை ஆராய வேண்டும் என்றும் அவர் மாநிலங்கள் அவையில் பேசும்போது கூறினார். புதுச்சேரி உயர்கல்வி மையமாகவும் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய சுற்றுலா தலமாகவும் இருப்பதை அடுத்து விமான சேவை புதுச்சேரிக்கு அவசியமாக உள்ளது என்றும் அவர் பேசினார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக தடைபட்டு போன விமான சேவைகளை மீண்டும் தடையில்லாமல் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் ரேஷன் அட்டைகளில் பெயர்களை சேர்த்தல், நீக்குதல், தனி அட்டை அமைத்தல் ஆகியவற்றை எளிதாக செய்து கொள்வதற்கான சிறப்பு முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் திமுக அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ முகாமினை தொடங்கி வைத்தார்.
வில்லியனூரில் ரேஷன் அட்டைகளில் திருத்தம் செய்வதற்கான முகாம் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ முகாமினை தொடங்கி வைத்தார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் முகாம் ஏற்பாடுகளை செய்து பயனாளிகளுக்கு உதவிகள் செய்தனர். கூட்டு குடும்பத்திலிருந்து தனி ரேஷன் அட்டைகளை உருவாக்குதல், ரேஷன் அட்டைகளில் புதிய பெயர்களை சேர்த்தல், இறந்தவர்களின் பெயர்களை நீக்குதல் உள்ளிட்ட பணிகள் இந்த முகாமில் நடைபெற்றன. ஒரே இடத்தில் முகாம் அமைந்ததால் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளுக்கு விண்ணப்பங்களை கொடுத்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோரிமேட்டில் நடைபெற்றது. போலீஸ் உயரதிகாரிகள், வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குறைத்தல், தீர்த்தல் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோரிமேடு போலீஸ் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. பெண் போலீசார், தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் லோகேஸ்வரன், ராகுல் அகர்வால், புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, மகளிர் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் அமுதா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் அஜிதா, ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்பி சண்முக சுந்தரம், மூத்த வழக்குரைஞர்கள் என் கே பெருமாள், ருத்ரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துரை மற்றும் சிறப்புரையாற்றினர். முன்னதாக அதேகம் பின்னகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் நன்மதி வரவேற்று பேசினார். முடிவில் வழக்குரைஞர் தமிழரசன் நன்றி தெரிவித்தார். சார்லஸ் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவை காரைக்கால் மாவட்டங்களில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதி உதவிகள் வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் பணிகளை குடிமைப்பொருள் வழங்கல் துறை தீவிரப்படுத்தியுள்ளது. புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த நவம்பர் மாதம் கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரண உதவிகளை அறிவித்தார். அதன்படி சிகப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 5000, மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 4500 வழங்கும் பணிகளை முதல்வர் ரங்கசாமி நேற்று தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இன்று காலை முதல் புதுவை காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதனை பயனாளிகள் தங்களது செல்போன் குறுஞ்செய்திகள் மூலமாக அறிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். சிலர் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். தடுப்பூசி செலுத்தி உள்ளவர்கள் மட்டுமே புதுச்சேரி சட்டசபைக்குள் வர அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதுவரை 80% நபர்கள் தடுப்பூசி செலுத்தி உள்ள நிலையில் முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலமாக மாற்றுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டசபைக்கு வரும் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் 2 தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவணங்களை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்திய பின்னர் சட்டசபைக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இதனை சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார். புதுவையில் சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களின் பெயரில் போலி செய்தி வெளியிடுவோரை கண்டித்து குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி செய்தியாளர்கள் சங்க தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையில் டிஜிபி ஆனந்த் மோகனை இன்று நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். கடந்த சில மாதங்களாக புதுவையில் போலி செய்திகளை பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக சமூக விரோதிகள் வெளியிட்டு வருகின்றனர் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள சிவா, இதனால் புதுவை செய்தியாளர்கள் மீது விமர்சனங்கள் எழுகின்றன என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பத்திரிகை துறையைச் சேர்ந்த தங்கவேலு, அக்பர், சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் தனியார் படகு குழாமின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் 100 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும், தினக்கூலியாக பணிபுரியும் சுற்றுலா வழிகாட்டிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு ஊழியர்கள் சங்க சம்மேளன தலைவர் லட்சுமணசாமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் கூறும்போது, புதுச்சேரியில் நோணாங்குப்பம் படகு குழாம் பகுதியில் அருகில் உள்ள தனியார் படகுகள் அத்துமீறி உள்ளே நுழைகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அரசுக்கு சேர வேண்டிய வருமானமும் குறைகிறது. எனவே தனியார் படகு குழாமின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். 14 ஆண்டுகளாக பணிபுரியும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அடையாள போராட்டம் செய்து இருக்கிறோம். அரசு எங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் நோணாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாமில் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊதியங்கள் உடனடியாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போன்று சுற்றுலா பாதுகாவலர்களுக்கு இதுவரையில் போனஸ் என்பது கொடுக்கப்படவே இல்லை. அதுவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போனஸும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டமானது இன்றைக்கி நாங்கள் இங்கே நடத்தக்கூடிய போராட்டம் வெறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அடையாளத்திற்காக தான் ஆரம்பித்தோம். இவர்கள் யாரும் இதுவரையில் இந்த நிர்வாகம் எங்களை கூட்டு பேசாத காரணத்தினால் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக நாளை நம்ம சுண்ணாம்பார் படகு குழாமிலே இந்த போராட்டம் தொடர்கின்றது. இன்னொரு பெரிய கோரிக்கை எங்களுக்கு என்னவென்றால், இந்த பிடிடிசியினுடைய வளர்ச்சிக்கு இப்பொழுது தடையாக இருக்கக்கூடியது எங்களுடைய படகு குழாமுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தனியார் படகு குழாம். அவர்கள் அத்துமீறி அந்த கடற்கரை பகுதிக்கு வருகின்றார்கள். ஆகவே அந்த படகு குழாமிற்கு தடை செய்ய வேண்டும். தனியார் பங்கு படகு குழாமை தடை செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சம்பந்திகள் இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா நகர் 14வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவரது மனைவி ஹேமலதா என்கின்ற வனஜா. இவர்கள் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் சம்பந்தி ஆவார்கள். பாலகிருஷ்ணனின் மகன்கள் மற்றும் ஒரு மகள் பிரான்சில் இருந்ததால் பாலகிருஷ்ணன் வனஜா இருவர் மட்டும் அண்ணா நகர் வீட்டில் தனியாக வசித்தனர். கடந்த 2018 நவம்பர் 21 பாலகிருஷ்ணன் வீடு திறந்து இருந்தது. பக்கத்து வீட்டில் வசிப்பவர் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார். தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அப்போது அங்கு வந்து பார்த்தபோது வீட்டில் பீரோக்கள் திறக்கப்பட்டு பொருட்கள் அலங்கோலமாக கிடந்தது. படுக்கை அறையில் பாலகிருஷ்ணன் அவரது மனைவி வனஜா கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இதனையடுத்து தேனி ஜெயக்குமார் புகார் தந்தார். அப்போதைய முதல்வர் நாராயணசாமியின் தொகுதியில் இச்சம்பவம் நடந்திருந்ததால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. உருளியன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். கைரேகை பதிவுகளை சேகரிக்கும் போது வீட்டின் அறையில் டிரைவரின் அடையாள அட்டை ஒன்று கிடைத்தது. அதனை வைத்து கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த காசிம் என்கின்ற முகமது காசிம், அவரது நண்பர் இலியாஸ் என்கின்ற முகமது இலியாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பாலகிருஷ்ணன் வீட்டில் ஆக்டிங் டிரைவராக பணியாற்றியவர் காசிம். பாலகிருஷ்ணன் வீட்டில் வெளிநாட்டு பணம் அதிகம் இருக்கும் என்ற ஆசையில் தனது நண்பர் இலியாசுடன் சேர்ந்து தம்பதியை கொலை செய்துள்ளார். பணம் இல்லாததால் வனஜா கழுத்தில் அணிந்திருந்த நகையை மட்டும் அறுத்து சென்றுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தனர். மேலும் 22 சவரன் நகை வெள்ளிப் பொருட்களை போலீசார் லாஸ்பேட்டையில் பறிமுதல் செய்தனர். கைதானதிலிருந்து இருவருக்கும் ஜாமீன் தரப்படவில்லை. இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்தது. நீதிபதி இளவரசன் விசாரித்தார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருகன் ஆஜரானார். இரட்டை கொலை வழக்கில் நேரடி சாட்சிகள் இல்லாத நிலையில் கிடைத்த தடயங்கள் மற்றும் அடையாள அட்டை உள்ளிட்டவை மூலம் காசிம் மற்றும் இலியாஸ் இருவரும் சேர்ந்து கொலையை அரங்கேற்றியதை அரசு தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன் முன்வைத்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த வாரம் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தீர்ப்பினை நீதிபதி இளவரசன் அறிவித்தார். அதில் கொலையாளிகள் இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நகை திருட்டுக்கும் இருவருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமென நீதிபதி குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட நடிகர் நடிகையர் தங்களை சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர்கள் சங்கத்தில் கடந்த சில நாட்களாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று அஜித் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திரைப்பட நடிகர் நடிகையர் தங்களை புதுச்சேரி மாநில திரைப்பட ஊழியர் சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இணைப்பு விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் கீர்த்தி வர்மா, பொதுச் செயலாளர் ஜானி மாஸ்டர், சங்கத்தின் நிர்வாகிகளான நடிகர் மணிவேலன், அசோக்குமார், சரண், மணி என்கின்ற ஏழுமலை, சந்துரு, சுரேஷ், விஜய், அறிவன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு வந்தவர்களை வாழ்த்தி அசோக் நன்றி உரை கூறினார்.
மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் மற்றும் மரம் நடும் விழா நடைபெற்றது. மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் கிராமத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும் துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீமதி ரிஷிதா குப்தா ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு புதுவை பிரதேசத்தில் முதல் முறையாக நீதித்துறையால் வழங்கப்பட்டு வந்த வாரிசு சான்றிதழ்களை வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்டன. மேலும் இந்த முகாமில் பட்டா மாறுதலுக்கான மனுக்கள் மற்றும் குடியிருப்பு, சாதி, வருமானம் போன்ற சான்றுகள் வழங்கும் முகாம் நடைபெற்றன. இதில் 20 நபர்களுக்கு பட்டா மாறுதல் செய்து உடனுக்குடன் பட்டா நகல் வழங்கப்பட்டது. மேலும் 50 நபர்களுக்கு சாதி வருமான குடியிருப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 3 நபர்களுக்கு வாரிசுதார சான்றும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மரம் நடும் விழாவும் மற்றும் அறக்கட்டளையின் 200வது நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா குப்தா ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியின் அருகில் உள்ள மைதானத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தார். மேற்படி விழாவில் வில்லியனூர் தாசில்தார் கார்த்திகேயன், துணை தாசில்தார் நித்யானந்தம், வருவாய் ஆய்வாளர் வீரப்பன், கிராம நிர்வாக அதிகாரிகள் கந்தன், பகிரதன், மாறன், சதாசிவம், தீபக், ரமேஷ், முருகையன் மற்றும் வரவையாளர் ஜெயக்குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொமந்தான்மேடு தரைப்பாலம் உருக்குலைந்து போனது. இதனால் 20 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொமந்தான்மேடு தரைப்பாலம் உருக்குலைந்து போனது. இதனால் 20 கிராமங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாகூர் அருகே உள்ள கொமந்தான்மேடு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணையுடன் கூடிய தரைப்பாலம் உள்ளது. இந்த பாலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. பாலத்தின் ஒரு பகுதி கடலூர் மாவட்ட பராமரிப்பிலும் மற்றொரு கரை புதுச்சேரி அரசு பராமரிப்பிலும் உள்ளது. இந்த தரைப்பாலம் கடந்த காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்கனவே சேதமடைந்திருந்தது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அதிகாரிகள் தற்காலிக நடவடிக்கை எடுத்து பாலத்தின் சேதத்தை சரி செய்தனர். ஆனால் தரமற்ற நிலையில் பாலம் கட்டப்பட்டதால் இதுவரை 3 முறை சேதமடைந்துள்ளது. ஆற்றில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலே தடுப்பணை உடைந்து விடுவது வழக்கமாகிவிட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் கொமந்தான்மேடு தரைப்பாலம் சேதமடைந்தது. தற்போது வெள்ளம் குறைந்துள்ள நிலையில் தடுப்பணை உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்ட பகுதியில் கரை சேதமான நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் கரையை பலப்படுத்த முயன்று ஓரளவுக்கு கரையை பாதுகாத்தனர். ஆனால் புதுச்சேரி பகுதியில் உள்ள கரையை பலப்படுத்த அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் கரை சுமார் 100 மீட்டர் அளவுக்கு உடைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் வழியாக 1000 கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி கடலில் கலந்து வருகிறது. பாலத்தின் தற்போதைய நிலையில் இனி தடுப்பணையில் தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்று வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயமும் உள்ளது. மேலும் இந்த பாலத்தின் வழியாக கடலூர் புதுச்சேரி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தவித்து வருகின்றனர். அவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சோரியாங்குப்பம் அல்லது கன்னியக்கோவில் வழியாகத்தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் அலட்சியத்தால் தடுப்பணை சேதமடைந்தது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய அரசை பார்த்து ரங்கசாமி அரசு பயப்படுகிறது. வைத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் செலவை மத்திய அரசு ஏற்க வேண்டும். பாராளுமன்றத்தில் எம்பி செல்வகணபதி வலியுறுத்தல். வில்லியனூரில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெயர் சேர்த்தல் திருத்தம் முகாம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.